Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Wa a'udhu billahi minash shaitani rajim. Bismillahirrahmanirrahim. Alavatra aralalanum nigaratra anbudinumagiya Allahvin thiruperal thoongindren. Inniki pesakudiya topic enana enakku islathila மிகவும் பிடிச்சமான விஷயங்கள் நிறைய பிடிச்சமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். இஸ்லாம்ல வரதுக்கு முன்னாடி எனக்கு இஸ்லாம் பத்தி மோட்டிவ் அதிகமா தெரியாது மோஸ்ட்லி. ஆனா இஸ்லாம் வந்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. இஸ்லாம்னா இதுதான். அதுலயும் பிடிச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் கடமையாக்கப்பட்டிருக்கு. அது வந்து நமக்கு வந்து சில விஷயம் நமக்கு தெரியாது. இதுல என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா சில விஷயம் நமக்கே தெரியும், இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய பெயரை சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து இர்ஃபான் அகமது. இதுக்கு முன்னாடி வந்து இளந்தமிழன். இஸ்லாத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா முதல்ல சொல்லணும்னா தொழுகை. தொழுகையில் சேர்ந்து நிற்பாங்க. யார் என்னன்னே தெரியாது பக்கத்தில் இருக்கிறவங்க. அவங்க எல்லோரும் பார்த்தோம்னா எல்லாருமே ஒன்றோட ஒன்றா ஒட்டி சேர்ந்து தான் நிற்பாங்க. வந்து ஒரு பிரிவு இருக்காது. ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை, கீழ் ஜாதி மேல் ஜாதி அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாமல் எல்லாருமே முதல் சஃப்பில் வந்தவன் முதல்ல வந்து நிற்பான், கடைசி சஃப்பில் வந்தவன் கடைசியில் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி அந்த பள்ளியோட அதிக தொகை கொடுத்த உள்ள ஓனராக இருக்கட்டும், ஓனராக கிடையாது பள்ளிக்கு, அதுக்கு அதிக தொகை கொடுத்தவர், உதவி செஞ்சவங்க, பொறுப்பாளர் அவங்களா இருந்தால் கூட எத்தனாவது சஃப்புக்கு அவங்க வராங்க, எத்தனாவது ஆளாக வராங்க, 300 ஆளாக தான் வராங்களா அப்படின்னா 300 ஆளாக தான் வந்து நிற்பாங்க. அதில் அந்த மாதிரி பிடிச்ச விஷயம்னா அதுதான், எல்லாருமே ஈக்குவலைஸாக இருக்கும் இதில் தொழுகை விஷயத்தில். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா தர்மம். தர்மம் செய்கிறது இஸ்லாம் மட்டும்தான் தர்மத்தை வந்து செய்ய சொல்லுது. நீ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நீயே வச்சுக்காமல் அதுலேருந்து நீ ஏழை இளைஞர்களுக்கு, முடியாதவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தர்மம் செய்ய அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுத்தாலா சொல்லி அதுக்கான கூலியை அவனே கொடுக்குறான். அது எப்படி செய்வாங்கன்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி, இல்லை நம்ம கொடுக்குறது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. யார் கொடுத்தாங்கன்னே தெரியாது. அந்த பள்ளி கட்டுறதுக்காக ஏதாவது அமௌண்ட்டுக்காக பள்ளியில் கேட்கும்போது ஒரு 20,000 போல் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் யார் கொடுக்குறவங்க கூட கையை வந்து சுருட்டி பணத்தை அப்படியே சுருட்டியே கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுத்தவங்க கூட தெரியாது, அப்படியே கூட்டமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்கள்ட்டேருந்து நமக்கு அந்த தொகை வந்துடும். இந்த விஷயம் பார்த்தோம்னா இது ரொம்ப பிடிச்சது இதில். அப்போ தர்மம் செஞ்சால் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம், நம்ம தான் கொடுக்குறோம், 1,000 கொடுக்குறோம், 2,000 கொடுக்குறோம், 500 கொடுக்குறோன்னு தெரிஞ்சு எல்லோரும் நம்மளை பெருமையாக பேசணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ கொடுக்குறோன்னே தெரியாமல் அவங்க அப்படியே கொடுத்துட்டு போவாங்க. இது யாருக்காக செய்கிறாங்கன்னா அல்லாஹ்க்காண்டி தான் செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கான கூலி அல்லாஹ் தான் கொடுப்பான் அவங்களுக்கு. இந்த மாதிரி விஷயம் ஒன்று. அப்புறம் வயது வித்தியாசம் பார்க்குறது. இது என்னென்னா ஒரு சின்ன பையன், சின்னண்டு பையன், ஒரு 6வது 7வது படிக்கக்கூடிய பையன், ஒரு 60 வயசு, 45 வயசு, 50 வயசு இருக்கக்கூடியவங்க, இவங்க ரெண்டு பேரும் உள்ள வயது வித்தியாசம் பார்க்காம சலாம் சொல்லிப்பாங்க. அவங்க ஒன்றால் ஒன்று நின்று தொழுவாங்க. அப்புறம் இல்லாமல் முன்னாடி நின்று இமாம் தொலை வைக்கிறாருன்னா சின்ன பையன், சின்னண்டு வயசு பையன் இருந்தானா அவனையும் முன்னாடி நின்று தொலை வைப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஏற்றத்தாழ்வு, சின்ன பையன் நீ பின்னாடி போடா அப்படின்லாம் இல்லாமல் அவனுக்கு தொலை வைக்க தெரியுமா அவனை தொலை வைப்பாங்க. அந்த சின்ன பையன் அழகாக சூப்பராக ஓதி தொலை வைப்பான். அதனால் சின்ன வயசாக பெரிய பையன்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கே வயசுக்கு மரியாதையோட அந்த குணத்துக்கு தான், அந்த இஸ்லாம் மார்க்கத்துக்கு தான் அவனுக்கு அந்த இக்லாஸோட அந்த தீனோட இருக்கிறதுனால அதுக்கு தான் அவனுக்கு மரியாதை அங்கே அதிகமாக இருக்கும். இதில் அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் இல்லை சம்பாதிக்கலை, இல்லை அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான் இல்லாமல் அவன் ஒழுக்கமாக இருக்கான். அந்த ரீதியாக தான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்காம, வைத்திய சாதம் பார்க்காம அந்த ஒழுக்கத்துக்காண்டி சின்ன பையனாக இருந்தாலும் பெரிய பையனாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள இது கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு சபையில் இருந்தாங்க, வலதுபுறத்தில் ஒரு வயதானவர், இடதுபுறத்தில் ஒரு சின்னண்டு பையன். அந்த சின்னண்டு பையன் சாப்பிட்றதுக்கான உணவுப் பொருள் வச்சுருந்துருக்கான். அதை ரசூலுல்லாட்ட கொடுக்கும்போது ரசூலுல்லா அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டு தான் வலதுபுறத்துலேருந்து அந்த பெரியவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்தளவுக்கு அந்த சின்ன பையனுக்கும் ஒரு கண்ணியத்தை கொடுத்தாங்க அவங்க. அப்படி இருந்தாங்க அந்த வயது வித்தியாசம் பார்க்காம அப்படிங்கிற ஒரு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சது இதில். அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னா மகர். மகர் தொகை வந்து திருமணம் முடிக்கணும்னா
பெண்ணை வந்து நம்ம பெண் வீட்டிலேருந்தான் நம்ம வாங்கிட்டுருப்போம். இந்த இந்துக்கள் நான் இதுக்கு முன்னாடி இந்துக்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள சம்பிரதாயம் எப்படி இருக்குன்னா, பெண் வீட்டாட்டேருந்து பைக் வாங்குறது, பவுன் 100 பவுன் போடுங்க, 50 பவுன் போடுங்க, 10 பவுன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டிலேருந்து வாங்குறது, பைக்கு, காரு, இல்லை வேறு ஏதாவது அவங்க வீட்டிலேருந்து உள்ள பொருள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டார்லேருந்து வாங்குவாங்க. அவங்களே கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதனாலேயே சில பெண்களுக்கு வந்து திருமணம் முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனால் இஸ்லாம் அப்போவே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கு. ஆனால் ஏன்னா சம்பாதிக்கக்கூடியது வந்து ஆண் தான் அந்த தகுதியை பெற்றுருக்கிறான், உழைக்கக்கூடியவன் ஆண் தான். அதனால் நீ தான் மகர்த்தொகையை வந்து கொடுத்து பெண்ணை நீ திருமணம் முடிச்சிக்கணும். அதுவும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பெண்ணு வந்து ஒரு மலையளவு தங்கம், அந்த மகர் அது எப்படின்னா உகுது மலை அளவுக்கு ஒரு தங்கத்தை உங்களுக்கு கேட்டால் கூட நீங்கள் அதை கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஆண்கள் வந்து நம்மளால் எவ்வளோ உழைக்க முடியுமோ, நான் இவ்வளோகானு உழைக்கக்கூடியவன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த மகர்த்தொகை இவ்வளோகானு கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் முடிப்பாங்க. அந்தளவுக்கு மகர்த்தொகை கொடுத்து அந்த பெண்ணுங்க வந்து நிறைய பேருக்கு இப்போ திருமணம் முடிக்க முடியும், கரெக்டான முறையில் போகும். அதுதான் இஸ்லாம் வந்து சரியான ஒரு இதை கொடுத்துருக்கு. ஏன்னா பெண் வந்து உழைக்கக்கூடியவில்லை, அவள் வந்து வீட்டில் அந்த மாதிரி அவனால் முடியும். ஆனால் உடல் உழைப்பு அப்படி தான் இருக்குது, உடல் அமைப்புகள் ஆண் தான் உழைக்கக்கூடியவன், பெண் வந்து அந்த அமைப்பில் தான் இருக்காங்க. அவங்களாம் ஏன்னா பலகீனமான உடல் அளவுலேயும் மனதளவுலையும் கொஞ்சம் அவங்க பலகீனமானவங்க அவங்க. ஆனால் அதனால தான் ஆண்களுக்கு வந்து அந்த தகுதியை கொடுத்துருக்கான் அந்த மகர்த்தொகை விஷயம். அப்புறம் சேர்ந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. இஸ்லாத்தில் வந்து எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்றத விட சேர்ந்து ஒன்றா ஒரு 10 பேர் இல்லைனா 5 பேர் இல்லைனா 2 பேராக இருந்தாலுமே சேர்ந்து ஒரே பிளேட்லேயே சாப்பிடுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்கும் இஸ்லாமியர்கள். அதில் வந்து இவன் சாப்பிட்றான், அவன் தண்ணி குடிச்சிட்டான், அதனால் அந்த டம்ளரில் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். இப்போ காஃபி ஷாப்பில் மின்னெல்லாம் பார்த்தோம்னா டீ கடையில் வேறு வேறு கிளாஸ் வச்சுருப்பாங்க. இவன் கீழ் ஜாதி, இவன் ஒதுக்கு தடுக்கப்பட்டவன், இவன் இங்கே வரக்கூடாது, இவன் இந்த இதை தொடக்கூடாது, தீட்டாயிடுவான் அப்படிங்கிறதுக்கு அப்போவே அவர் வந்து ஒழிச்சு கட்டியிருக்காரு. எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே மனிதர்கள்னு சொல்லிட்டு ஒரே இதில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. இந்த விஷயம் வந்து இஸ்லாத்துக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.